அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மாப்போசி அவருடைய நினைவு நாளில் மாப்போ சிலைக்கு மாலை போட்டுட்டு சீமானவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்காரு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய பேச்சுக்கள் தான் இன்றைக்கு சமூக வலைதளத்தில் வைரலாக மாறியிருக்கு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, மதுரையில் அடிக்கல் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டியது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த பாமக தான், அன்புமணி ராமதாஸ் தான் அடிக்கல் நாட்டியது. இப்போ செங்கலை தூக்கிட்டு ஏதோ ஒத்த செங்கல் புரட்சி போல மாசானுக்கோ புக்காக்கோ போல திருவிங்களே அப்படின்னு சொல்லி ரெண்டு சீமான்னு கேட்டிருக்காரு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டியது அன்புமணி ராமதாஸா? 2018 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அமைக்கும்போது மோடி வந்தாலும் அடிக்கல் நாட்டினாரு. அந்த செங்கலை தானே எங்கள் சின்னவர் தூக்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்னங்க அன்புமணி ராமதாஸ் சொல்கிறீங்க, சீமான் பொய் சொல்கிறார் என்று சன் நியூஸு, திமுகவுடைய ஐடி விங்கு, திமுகவுடைய அஃபிஷியல் பேஜில் எல்லாத்துலேயும் சீமான் பொய் சொல்கிறாரு அப்படின்னு பதிவு போட்டிருக்காங்க. உண்மையிலேயே மதுரையில் 2009 அன்புமணி ராமதாஸ் அடிக்கல் நாட்டினாரா இல்லை 2018 மோடி அடிக்கல் நாட்டாரா அப்படிங்கிறதான் இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். மதுரையில் மோடி கட்டின எய்ம்ஸ் மருத்துவமனையை நான் கையோடு கொண்டு வந்திருக்கேன், இங்கே பாருங்க, இந்த ஒத்த செங்கல் தான் மதுரையில் மோடி கட்டின எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி 2021 உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணார். திருப்பி 2024 அதே மாதிரி நம்ம மதுரை முத்து ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணோம் அப்படின்ல, இது மான் தூக்கி போட்டால் சல்மான் அப்படி மாதிரிலாம், அது மாதிரி இது செங்கல் இது எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் ஒரு பிரச்சாரம் பண்ணார். இந்த பிரச்சாரத்தால் தான் மக்கள் ஓட்டு போட்டு 21 24 திமுக ஜெயிச்சதா திமுக ஆள் மனசில் நம்பிக்கிட்டு இருக்கு. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் காட்டின அந்த முட்டை, இப்போ அந்த செங்கலை தான் சுக்கு சுக்காக உடைச்சிருக்காரு நினைவு செய்வான் அவர்கள். 2018 மோடி கட்டுவதாக சொல்லப்பட்ட செங்கலை வந்து உதயநிதி ஸ்டாலின் கிளம்பிட்டு வந்தார் இல்லையா, அதுக்கு முன்னாடியே திமுக காங்கிரஸ் கூட்டில் இருந்த பாமக அன்புமணி ராமதாஸ் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது அவர் தான் மதுரை எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டான்னு சொல்லிட்டார். கத்துறாங்க கதறாங்க ஒப்பாரி வைக்கிறாங்க ஒட்டுமொத்த திமுகவும் இன்னைக்கு அலர்ட் மோடுக்கு வந்து ஐயோ சீமான் பொய் சொல்கிறாரு பொய் சொல்கிறாரு. அண்ணன் சீமானவர்கள் பொய் சொல்கிறாருன்னா அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு, அவர் சொல்கிறதும் பொய்யா? மதுரையில் 2009 நான் தான் முதல்ல எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினேன், 150 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கியது, 200 ஏக்கர் நிலத்தை அன்றைக்கு இருந்த அரசு தமிழ்நாடு அரசு ஒதுக்கி, அன்றைக்கு இருந்த தமிழ்நாடு அரசு யாரு? திமுக. வச்சது யாரு? எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது யாரு? காங்கிரஸ் திமுக பாமக எல்லாம் கூட்டணியில் இருக்கும்போது அந்த மந்திரி சபையில் இருந்த மருத்துவத்துறை அமைச்சர் அந்த எங்க ஐயா அன்புமணி வச்சது அந்த கல். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டின பெருமகன் அவர் தான், கூட இருந்தது காங்கிரஸ் நீங்களும். இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு கட்டளை, இப்ப 39 உறுப்பினர் போன முறை கொண்டு போனீங்க, இந்த முறை 40, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பேசி கட்ட சொல்லாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்பவே இந்த எய்ம்ஸுக்கு நான் தான் அடிக்கல் நாட்டினேன், எத்தனை பேருக்கு தெரியும்? மதுரையில இப்போ எய்ம்ஸ் வருது வருது வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் 2009 அப்பொழுது நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் 150 கோடி ரூபாய் முதல் தவணையாக முதலீடு செய்து ஒதுக்கீடு செய்து அப்பொழுது மதுரையில் 200 ஏக்கர் நிலப்பரப்பு அப்போ தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்ய சொல்லி அதற்கு அடிக்கல் நாட்டியவன் இந்த அன்புமணி ராமதாஸ் இது இப்ப சர்ச்சையாகல, இதுக்கு முன்னாடி 2012 தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையை நாங்கள் போராடி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அன்புமணி ராமதாஸ் என்ன தெரியுமா செய்யறாரு? அவர் எக்ஸ் தளத்தில் அன்னைக்கு ட்விட்டர் பக்கத்தில் பதிவு போறாரு, மதுரைக்கு 2008 முதன் முதலில் எய்ம்ஸ் கொண்டு வந்தது நான் தான் என்பது அரசியல் அனுபவம் கொண்டவர்களுக்கு தெரியும். எப்படி அரசியல் அனுபவம் கொண்டவர்களுக்கு தெரியும், அப்போது அரசியலை வேடிக்கை பார்த்துக்கிட்டிருந்தவருக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி ட்வீட் போடுறாரு. இது அன்புமணி ராமதாஸ் பொய் சொல்லிட்டாருங்க அப்படின்னு சொல்லி திமுகவுடைய ஐடி விங்கி சார்ந்தவர்கள் இந்த ஊடகங்கள்லாம் இப்போ சொல்கிறாங்க. சரி, அன்புமணி ராமதாஸ் பொய் சொல்லலாம், அவர் பொய் சொல்லிட்டாருன்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு மறுபதிவு ஒருத்தர் பண்ணுறாரு. அவர் யாருன்னா இன்றைக்கும் திமுகவுடைய கூட்டணி கட்சியாகக்கூடிய காங்கிரஸுடைய பாராளுமன்ற உறுப்பினர், 3 முறை விருதுநகர் பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்ற மாணிக்கம் தாகூர். அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, அன்புமணி ராமதாஸோட பதிவை மறுபதிவு பண்ணி ரீட்வீட் பண்ணி அவர் சொல்கிறார், உண்மை இன்றும் அடிக்கல் இருக்கிறது,
மன்மோகன் சிங் அரசு கொண்டு வந்தது. ஆனால் விளம்பரம் செய்யாத அமைச்சர் இருந்தார்கள். ஆனால் இன்று விளம்பரமே வேலையாக உள்ளது. 56 மோடியின் அரசு எய்ம்ஸ் அப்படின்னு போட்டு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மதுரையில் அடிக்கல் நாட்டியது அன்புமணி ராமதாஸ் என்பதை மாணிக்கம் தாகூரும் உறுதிப்படுத்திக்காரு. மாணிக்கம் தாகூரும் போய் சொல்றாரா? அதே மாணிக்கம் தாகூர் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசிய அவையினுடைய குறிப்பு இருக்கிறது, அவை குறிப்பு. அது அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இது வந்து 3/8/2011, அதாவது 2009 அடிக்கல் நாட்டப்பட்ட மதுரை மல்டி ஸ்பெஷாலிட்டி அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதியை ஒதுக்குங்கள், கட்டுமானம் செய்ய உதவுங்கள் என்று மாணிக்கம் தாகூர் பாராளுமன்றத்தில் பேசிய அவையினுடைய குறிப்பு இது. இதுவும் பொய்யா? மாணிக்கம் தாகூர் சொல்கிறாரு நம்ப மாட்டாங்க, அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு நம்ப மாட்டாங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பல்வேறு ஊடகங்களில் செய்தியாக வெளிவந்திருக்கிறது அதையும் நம்ப மாட்டாங்க. திமுக கட்சிக்காரங்களுக்கு செங்கலை தூக்கி காட்டி உதயநிதி ஸ்டாலின் இது மோடி கட்டின எய்ம்ஸ்னு சொன்னால உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறது தான் வரலாறு. உதயநிதி ஸ்டாலினை தவிர்த்துட்டு வேறு எதுவுமே வரலாறு கிடையாது. எங்கள் சின்னவர் சொன்னது, எங்கள் சின்ன ஜமீன் சொன்னது, எங்கள் இளையவர் சொன்னது, எங்கள் துணை முதலமைச்சர் சொன்னது, அதைத்தான் நாங்கள் நம்புவோம், வேறு எதையும் நம்ப மாட்டோம். ஏன்னா அவர் பிறக்கும் போதே தொப்புள் கொடிக்கு பதிலாக கட்சி கொடியோடு பிறந்தவர். டேய் தற்குறிகளா படிங்களா அப்படின்னு சொல்லி மாயாண்டி குடும்பத்தார் படத்தில் நான் சீமான் அவர்கள் வந்து இந்த படிக்கா தற்குறி படத்தை சொல்லுவார். அது யாரை சொன்னாருங்கிறது இப்போ தெளிவாக புரியுது. இந்த தற்குறி கூட்டம் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதை பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்காக வானத்துக்கும் பூமிக்கும் வச்சாங்க. இப்போ இந்த யூ-டர்ன், இந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட்டு இதெல்லாம் இருக்குமே, அவங்களை கூப்பிட்டு பேச வேண்டியதுனாப்பா. எப்பா என்னப்பா மாதம் 1.5 லட்சம் சம்பளம், 3 லட்சம் சம்பளம் போட்டு கொடுத்துருக்கோம், சீமான் பேசுறது பொய்ன்னு ஒரு ட்வீட்டு போட்டு விட்றா, எப்படியா போட முடியும்? அன்புமணி ராமதாஸ் பேசின எவிடன்ஸ் இருக்க, மாணிக்க தாகூர் பேசினது இருக்க, மதுரையில் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் 2009 காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இருக்கும்போது, திமுக கூட்டம் இருக்கும்போது, சுகாதாரத்துறை அமைச்சராக அன்புமணி இருக்கும்போது அடிக்கல் நாட்டப்படுகிறது. ஆனால் அதுக்கப்புறம் எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை, அப்படியே கிடப்பில் போடுறாங்க. மாணிக்கம் தாகூர் பேசுகிறாரு, அன்புமணி ராமதாஸ் கேட்குறாரு, 150 கோடி நிதி ஒதுக்குவதாக சொல்கிறாங்க, இடமும் தேர்வு செய்யப்படுகிறது, எதுவும் நடக்கலை. அதுக்கு பிறகு அந்த தூந்து போன அந்த கிணத்தை தூர்வாடுற மாதிரி மீண்டும் 2014 பாஜக வென்ற பிறகு மீண்டும் நாங்கள் எய்ம்ஸ் கொண்டு வருவோம், எய்ம்ஸ் கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க. எல்லாமே காங்கிரஸும் திமுக கூட்டணி போட்ட விதை தான், நீட் தேர்வும் அவங்க போட்ட விதை தான், என்ஐஏ அவங்க போட்ட விதை தான், சிஏஎன்பிஆர்என்எஸ்சி அவங்க போட்ட விதை தான். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அயோக்கியத்தனங்களுக்குமான அடிப்படையை காங்கிரஸ் போட்டு வச்சுட்டு போயிட்டான். அவன் வந்து நிலத்தை தேர்ந்தெடுப்பான், இவன் உழுது வெள்ளாமல் பார்ப்பான், அவ்வளோதான். அப்படி தான் இந்த எய்ம்ஸுக்கும் நடந்திருக்கு. இன்னொன்று கேள்வி, அதே அண்ணன் சீமான் அவர்களை இந்த பத்திரிகையாளர் சபையில் கேட்டிருக்காரு, 2014 பிறகு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டுவதாக சொல்லி 2018 அடிக்கல் நாட்டுறாங்கல்ல, 2009 அடிக்கல் நாட்டுறதை விட்டுருவோம், 2018 அடிக்கல் நாட்டுறாங்கல்ல, 2018 அடிக்கல் நாட்ட பிறகு திமுக தானையா 39 பாராளுமன்ற உறுப்பினரை வச்சிருந்துச்சு, 39 பாராளுமன்ற உறுப்பினரை வைத்திருந்த திமுக எய்ம்ஸ் மருத்துவமனையை கேட்டு தமிழ்நாட்டுக்கு ஏன் கொண்டு வரல? மத்திய அரசோட திட்டம்தான், அந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு முறைப்படி செயல்படுத்தி வாங்கி கொண்டு வருவதுக்கு தானே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கீங்க. நீங்கள் பாஜக கொண்டு வரல, ஃபண்டு ஒதுக்கலை, சரி கெட்டலை, செங்கலை தூக்கிட்டு திடுறீங்களே, அதுக்கு பதிலாக மோடியை எத்தனை முறை அழைச்சி வந்தீங்க, செஸ் ஒலிம்பியாட்டுக்கு அழைச்சிட்டு வந்தீங்க, அதுக்கு பிறகு எத்தனையோ நிகழ்வுக்கு அழைச்சிட்டு வந்தீங்க, எத்தனை முறை பார்த்தீங்க. இப்போ கூட அமைச்சரவை மாற்றத்துக்கு முதல் நாள் போயிட்டு நிதி கேட்கறதுக்காக ஐயா ஸ்டாலின் போனாங்க, மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் நடந்திருக்கும்போது போய் பார்த்துட்டு வந்தார், டிஆர் பாலு போய் பார்த்துருக்காரு, தயாநிதி முறை போய் பார்த்துருக்காரு, பல முறை பல பேர் பார்த்துருக்காங்க, தமிழ்நாட்டுக்கே பல முறை வந்திருக்காரு. அப்போல்லாம் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் போய் வரவேற்பு கொடுத்து தனிப்பட்ட முறையில் சந்திச்சு பேசியிருக்காங்க. அப்போதெல்லாம் ஏன் நீட் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை ஏன் கட்டுமானம் நடைபெறலை, இதுதான் எய்ம்ஸ் செங்கல், ஒரு ஊராக தூக்கி காட்டின செங்கலை அப்படியே மடியில் பிடிச்சி கொண்டு போய் மோடியங்கள் இங்கே பார்த்தீங்களா இதுதான் நீங்கள் எய்ம்ஸு கட்டின செங்கல், செங்கலை தூக்கிட்டு வந்துட்டேன், இவ்வளோ இவ்வளோ கேவலமாக நீங்கள் வச்சுருக்கீங்க, எய்ம்ஸை கொடுங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் கேட்டிருக்கலாம்ல. சரி, 2019 ஜெயிச்ச பாராளுமன்ற உறுப்பினர் தான் கேட்கல, 2024 ஜெயிச்சிங்களே, தேர்தல் பிரச்சாரங்களில் எய்ம்ஸ் வரல, எய்ம்ஸ் வரல, எய்ம்ஸ் வரலன்றீங்க, 2024 40 ஜெயிச்சிட்டிங்கல்ல, இந்த 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் போயிட்டு பாராளுமன்றத்தில் என்றைக்காவது எய்ம்ஸ் கொடுத்து பேசியிருக்காங்களா, இல்லை மோடியை செஞ்சு மனு கொடுத்துருக்காங்களா, இல்லை மத்திய அமைச்சரவை பார்த்து பேசியிருக்காங்களா, எதுவுமே இல்லையே. இந்த எய்ம்ஸ் என்பதை தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு மட்டும் பயன்படுத்துகிறாங்களே ஒழிய உண்மையிலே மதுரையில் எய்ம்ஸ் வரணும்னு சொல்லி திமுக நினச்சிருந்தா வராமல் இருக்குமா? தங்கள் தலைவர்கள் போலவே மற்ற தலைவர்களும் போய் பேசுவாங்க அப்படின்னு திமுக நம்புது. சன் நியூஸ் செய்தி போடுது, News24 செய்தி போடுது, திமுக ஐடி விங் செய்தி போடுது. ஒரு செய்தியினுடைய உண்மைத்தன்மையை கூட உறுதி செய்யாமல் ஒரு செய்தி ஊடகங்கள் எவ்வளவு கேவலமாக இருக்கிறது என்பதுக்கு எடுத்துக்காட்டு இந்த நிகழ்வு.
2009 பெரிய இதெல்லாம் இல்லை, என்ன டேட்டாவும் இருக்குது, சமூக வலைதளங்களும் அன்றைக்கி உருவான காலகட்டம் தான், எல்லாமே டிஜிட்டலாக மாறி இருக்கு, அழகாக டேட்டா எடுக்கலாம். அன்புமணி தாமதாஸ் பேசுனது உண்மையாக பொய்யா? 2018 பேசியிருக்காரு, மாணிக்கம் தாகூர் சொல்லியிருக்காரு, பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்க, இங்கே அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது, எல்லாமே இருக்குது. அப்படி இருந்தும் அப்பட்டமாக தங்கள் தலைவர்கள் போலவே நினைப்பதனால, ஏன்னா பொய்யை பேசக்கூடிய தலைவர்களை பார்த்து பார்த்து வளர்ந்து அதுன்னு சொல்கிறாங்கல்ல. இப்படித்தான் ஒரு முறை கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து திருக்குறளை ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், கலைஞர் திருக்குறளை சொல்லியிருந்தார், ஆமாம், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று கலைஞர் திருக்குறளை சொல்லியிருக்காரா, திருக்குறளை கலைஞர் சொல்லியிருக்காராம், திருக்குறளுக்கு கலைஞர் உரை எழுதியிருக்காரு, மூவா உரை எழுதின மாதிரி, சாலமன் பாப்பி எழுதினது மாதிரி, பரிமளர்கள் எழுதினது போல கலைஞரும் உரை எழுதியிருக்காரு, ஆனால் திருக்குறளை கலைஞர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. இப்படி தான் அகநானூறு புறநானூறு கலைஞர் எழுது, அகநானூறு புறநானூறு கலைஞர் சொல்லியிருக்காரா, அகநானூறு புறநானூறு கலைஞர் படிச்சிருக்காரு, தொல்காப்பியத்தில் கலைஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா அப்படிம்பாங்க, நம்ம இந்த சமூக வலைதளங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இல்லை, சீமானனன் போன்ற தலைவர்கள் இல்லை, தமிழ் தேசியவாதிகள் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னா, கல்லணையை கட்டும்போது கருணாநிதி கட்டுறாப்பில் கரிகாலம் தான் அங்கே கொத்தனாராக வேலை பார்த்துருந்தாருன்னு சொல்லிடுவாங்க. இப்படித்தான் ராஜ ஒரு முறை வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து தஞ்சை பெருவோயில் கட்டிக்கிட்டு இருக்காரு, அந்த வழியாக குதிரையில் வந்து ராஜராஜன் போயிட்டு இருந்தாருமாங்க, சமூக வலைதளங்கள் வளரன்னா இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, எங்கள் குடும்பத்திலேருந்து இனிமேல் யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு போய் சொல்கிறது. இப்போ அது பொய்யின்னு கேட்டோம்னா நாங்கள் அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லையே, நான் வந்து அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் நான் எம்எல்ஏவெல்லாம் நிற்க மாட்டேன், எவ்வளோ சீனியர் இருக்காங்களே அப்படிங்கிறது, அமைச்சரில் நான் அமைச்சர் ஐயோ எவ்வளோ சீனியர் இருக்காங்க அப்படிங்கிறது, அமைச்சரான பிறகு துணை முதலமைச்சர் ஆகுவீங்களா, ஐயோ அதெல்லாம் உயர்ந்த பதவி, அதெல்லாம் கட்சி எடுக்கிற முடிவு, அதில் நாங்கள் ஒருபோதும் தர மாட்டோம், துணை முதலமைச்சரான முதலமைச்சரா இல்லை அது கட்சி பார்த்துக்குவோம், அது இல்லைனா இப்போ எனக்கு கிடையாது, முதலமைச்சர் இன்பனதி அரசியலுக்கு அவருக்கு சினிமா மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் சினிமாவுக்கு போயிட்டு அப்புறம் அவர் இளைஞரணி செயலாளர், அப்புறம் திருப்பி அவர் விளையாட்டு, திருப்பி அவர் துணை முதல்வர், அவர் முதல்வர், கடைசி வரைக்கும் இந்த 200 ஓபிஸாகவே இருக்க போகிறீங்க. படிங்கடா, எதுக்கண்ணன் சீமான் பொய் சொல்லிட்டார் பொய் சொல்றாரு பரப்புறாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு தரமான சம்பவத்தை சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் நடத்திருக்காங்க. இந்த 4 நாள்களில் எந்த தலைவரும் பத்திரிகையாளர் சந்திச்சு இந்த அமைச்சரவை மாற்றம் குறித்து யாரும் பேசலை, இப்படிப்பட்ட விமர்சனங்களே வைக்கல. உங்க குடும்பத்துக்குள்ள இருந்து மட்டுமே நீங்க அமைச்சர் பதவி தேர்ந்தெடுப்பீங்களா, உங்க குடும்பத்திலிருந்து மட்டுமே துணை முதலமைச்சர் ஆக்குவீங்களா, அவர் என்ன பெரிய மாசானுக்கோ புக்காக்கோவா, ஒத்தை வைக்கோல் புரட்சி மாதிரி ஒத்த செங்கல் புரட்சின்னு சொல்றதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. பத்திரிகையாளர்கள் அமைச்சரவை மாற்றம் குறித்து கேட்ட கேள்விகளுக்கு நான் சீமானவர்கள் இதை சொன்னதுனால தாங்கி கொள்ள முடியாமல் இப்படி கடுமையான விமர்சனத்தை வச்சுட்டாரு, பொது வழியில் போட்டு உடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் பொய் பேசாருன்னு சொல்லி பொய் பேசி மாட்டியிருக்கிறது திமுக. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ.